நிராதரவா ஒரு பொண்ணு ரோட்ல விட்டுட்டு வர மனசு வரலமா? அதனால நம்ம வீட்டை கூட்டிட்டு வந்து குடி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்னமா நீ, நம்ம வீட்டுல யாருக்காவது இப்படி நடந்திருந்தா சும்மா இருப்போமா? நாலு பேருக்கு நல்லது செஞ்சா நல்லது தானேமா? அப்போ மூணு பேருக்கு நல்லது பண்ணா அது கேட்டதா? வாடா. ஏ மூத்த பையன் முரளி மளிகை கடை வச்சிருக்கான். வணக்கம். ரொம்ப சாது, பொண்டாட்டி கிட்ட கூட அதிருந்து பேச மாட்டாரு. இல்லப்பா, அவரோட கேரக்டர் அப்படியே நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்ப்பா. ஜீவா சுமாரு, அப்பா உதவி பண்றதுல எந்த தப்பும் இல்லை. நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த பொண்ணுக்கு விவரம் தெரியற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ். நீயாவது என் முடிவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஏதோ பிரச்சனையில் மாட்டியிருக்கீங்க. இப்போ பாதுகாப்பாக தங்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். எங்கள் அப்பா அம்மாவை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நான் சொல்கிறது கரெக்ட் தானே? உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, கவலைப்படாதீங்க. பயப்படுற மாதிரி நல்லா நடிக்கிறீங்க. சரி, என்கிட்ட மட்டும் சொல்லுங்க, உங்க பேர் என்ன, உங்க அட்ரஸ்? சக்தி பையனுக்கு எதுவுமே தெரியாது. சொன்ன பிளீஸ் என்ன நம்புங்க சார். சரி சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து அனுப்பிடாதீங்க பிளீஸ். முரளி, பயப்படாதம்மா, உன்னை யாரும் வெளியில அனுப்ப மாட்டாங்க, நான் இருக்கேன். வா ராஜா, காஃபி ரெடி பண்ணு. என்னமோ ஏதோன்னு நான் பதறி போயிட்டேன்டி. ஒருவேளை உண்மை தெரிஞ்சு நீ எங்கேயாவது போயிட்டியோன்னு நான் பயந்துட்டேன். வேஸ்டா கிடக்கிற சொத்தை எங்க அனுபவிக்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன். ஏமா பயப்படுற? நான் எங்கேயாவது ஓடி போயிட்டா சொத்தை அனுபவிக்க முடியாதோன்னு பயம். உனக்கு பெத்த பொண்ணை விட சொத்து மேலதாம்மா கண்ணு. ஏ பூஜா, நீ ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? நான் பாடுபடுறதெல்லாம் நீ நல்லா வசதியா வாழணும்னு தானே? நீ வசதியா வாழணும்னு ஒன்னையும் சேர்த்துக்கோமா. தாயும் பிள்ளையும் ஒன்னானாலும் வாயும் வயிறும் வேறதானம்மா? ஆமாண்டி, அப்படிதான் வச்சுக்கோ. இத பாரு, இனிமே இந்த வயசுலதான் சீவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அனுபவிக்க போறேன். இவ ஒருத்தி, இனிமே நீ வெளியில போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். சரிம்மா, எல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டே செய்ற, போதுமா? என்னமாச்சு உனக்கு? நானும் அந்த சக்தி மாதிரி ஓடிப்படுவேன்னு பயந்துட்டியா? இவ்வளவு சொத்து சொகத்தையெல்லாம் உதறிட்டு போக மனசுக்குள்ள ஒரு பக்குவம் இருக்கணுமா?
அதுக்கு ஒரு தியாகம் என்ன வேணும்? அது ரத்தத்திலே ஊறி இருக்கணும். அது எப்படி எனக்கு இருக்கும்? நான் தான் ஓம் பொண்ணாச்சு. அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுற ஓம் புத்தி தானே எனக்கு இருக்கும். என்னமோ திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி பேசுற. இருக்கலாமா? இது முன்னாடியில தோணல. ஆனா தப்பு பண்றோமோன்னு உள்ளுக்குள்ள உறுத்தலா இருக்குமா? சக்தியோட வாழ்க்கையை விட்டு கொடுக்க வச்சுட்டோமேமா. ஏமா, அவ இடத்துல நான் மட்டும் நல்லா வாழ்வேனம்மா? அந்த குற்ற உணர்ச்சி என்ன உறுத்துக்கிட்டே இருக்குமா? இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? அம்மா, நான் நல்லா வாழ்வேனம்மா. அவளோட பாவம் என்ன ஒண்ணு பண்ணிடாதேம்மா. சீச்சி, என்னடி சின்ன பிள்ளை தானம்மா? இத பார், சக்தி என்ன சாபம் கொடுத்துட்டா போயிருக்கா? முழு மனசோட உனக்கு விட்டு கொடுத்துட்டு போயிருக்கா. நீ அவளை நினைச்சு வேதனை படுறது உண்மைனா, அவ செஞ்ச தியாகத்துக்கு நீ மரியாதை செலுத்தணும்னா, அவ புருஷன் கிஷோர் கூட நீ சந்தோஷமா வாழணும். அப்பதான் அவளோட ஆசீர்வாதம் உனக்கு முழுசா கிடைக்கும். சக்தியை நினைக்கும் போது நான் எப்படிமா உறுத்தல் இல்லாம வாழ முடியும்? என்னோட முழு சக்தி எல்லாத்தையும் திரட்டினா கூட அந்த சக்திய என்னால மறக்க முடியலம்மா. உன் உரத்துல தூக்கி அடுப்புல போடு. தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காத. நிம்மதியா இருக்கிற வழிய பாருடி. நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறத சிவகாமி பார்த்தான்னு வச்சுக்கய, அவ ருத்ர தாண்டவமே ஆடுவா. அவ ஏற்கனவே ஆண்டவ தானே. நீ கண்ணை தொடச்சுக்கிட்டு கீழே வா, நான் சூடா காப்பி போட்டுத்தரேன். சரியா? ஏய் வாடி, பூஜா சீக்கிரம் வா, அவ பார்க்க போற. சித்தி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து முதன் முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன வாசல்ல நிக்க வச்சிட்டு எங்க போனீங்க? இரு இரு, வரேன் திவ்யா. என்ன சித்தி பண்றீங்க? உனக்கு ஒண்ணும் தெரியாது, சுமாரு. வா உள்ள போலாம். வா இந்த பக்கம் வா. சித்தி, என்ன பண்ணீங்கன்னு இப்ப வச்சு சொல்லுங்களேன். திவ்யா, உனக்கு திருஷ்டி கழிச்ச. நல்ல விஷயத்துக்கு தானே சித்தி திருஷ்டி கழிப்பாங்க? நல்லதுக்கு தான் நானும் திருஷ்டி கழிச்சேன். ஏன் சித்தி, எனக்கு கண் போனது உங்களுக்கு நல்லதா சித்தி? ஏய் திவ்யா, இந்த மாதிரிலாம் பேசுற? உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம இந்த வரைக்குமாவது வந்திருக்கேன்னு நான் உனக்கு திருஷ்டி கழிச்சேன். நீ என்னடா இந்த மாதிரிலாம் பேசுற? ஐயோ சித்தி, சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுன. கண் பார்வை போச்சுன்னா எப்படியாவது சமாளிச்சிடலாம் திவ்யா. ஆனா நீயே போயிருந்தீனா, ஐயோ நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. நல்லவேளை திவ்யா, நான் வேண்ட அந்த அம்மன் என்ன கண்டிப்பா கைவிடல. சித்தி, நானும் உங்களை விட்டு போகவே மாட்டேன். நீ போய் தொலைணும் தானடி நான் அழற. திவ்யா நீ போய் உட்காரு, நான் வரேன். ஐயோ திவ்யா, திவ்யா என்னாச்சு? சாரிமா, உட்காருமா, உட்காரு. ஐ எம் சாரி, ஐ எம் சாரி. உனக்கு கண்ணு தெரியாத விஷயத்த நான் மறந்துட்டேம்மா. ஐ எம் சாரி. பரவாயில்ல சித்தி, தெரியாம தானே பண்ணீங்க. இல்ல திவ்யா, ஐ எம் சாரிமா. இப்ப ஓகேயா? பரவாயில்ல சித்தி, முதல்ல போய் காஃபி போட்டு வாங்க. சரி, நீங்க இரு, நான் போட்டு வரேன். சும்மா உன்னை செக் பண்ணி, உனக்கு உண்மையிலேயே பார்வை இல்லதா? என்னையே நம்பாதவனா உன்னை நம்புவேனா? மேடம், வாங்க வாங்க சார். இப்பதான் நாங்க வீட்டுக்குள்ளே வந்தோம், அதுக்குள்ள வந்துட்டீங்க. நாளைக்கு வந்திருக்கலாமே. இல்ல மேடம், பவர் ஆஃப் ஃபோட்டோ ரெடி பண்ண சொன்னீங்க, அதான் ரெடி பண்ணி எடுத்து வந்தேன். இட்ஸ் ஆல்ரைட், நான் நாளைக்கு வரேன். இல்ல இல்ல, நான் மறந்தே போயிட்டேன் சார். ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதனாலதான் மேடம் குயிக்கா ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். ஓகே ஓகே, வாங்க வந்து உட்காருங்க. என்னம்மா திவ்யா, எப்படி இருக்க?
நல்லா இருக்கா லாயர்? இங்க பாருமா, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நான் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதுல சைன் பண்றதுக்கு உனக்கு சம்மந்தம் தானே? என்ன திவ்யா, அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க, சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா இமீடியட்டா கேன்சல் பண்ணிடுறேன். வேண்டாம் சார். என்ன சொல்றீங்க திவ்யா? இல்ல சார், எனக்கு விருப்பு விருப்பு இதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது. என் சித்தி என்ன விரும்புறாங்களோ அதுதான் என்னோட விருப்பம். எனக்கு இப்ப உலகமே இருண்டு போச்சு. என் சித்தி தான் எனக்கு எல்லாமே. எல்லாம் அவங்களே பாத்துக்கிட்டோம். இது ஏற்பாடு பண்ண சொன்னதே நான் தான் சார். சரிம்மா, இந்தாங்க இங்க ஒரு சைன் வாங்கிக்கோங்க. அப்புறம் இங்க ஒரு சைன் வாங்கிக்கோங்க. ஓகே சார். திவ்யா, இதுல ஒரு சைன் போடுமா? ஒரு நிமிஷம், இந்த இதோட என் கதை முடிஞ்சதுல சித்தி. என்ன திவ்யா, என்ன பேசுவ? இல்ல சித்தி, என் வேலை முடிஞ்சது. இப்ப எல்லாமே நீங்க தானே? ஆமாண்டி, உன் கதை முடிஞ்சது. இத பாரு திவ்யா, இனிமே உனக்கு கண்ணா இருந்து நான் உன்னை பார்த்துப்பேன். நீ கவலைப்படாத, என் செல்லும் வா. சார், இதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்க பாத்துருங்க. ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ. வரமா திவ்யா? ஹலோ. ஹாய். ஹாய் டார்லிங். எஸ் டார்லிங். ஏன் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறீங்க? இப்போதான் வேற எந்த நினைப்பும் இல்லாமல் மனசு ஃபுல்லாக நீ இருக்க. ராத்திரியான ஞாபகம் வந்துருமோ? ராத்திரி தான் ஞாபகம் வரணும். என்னது என்னது ஆரம்பிச்சிட்டியா? புராண இதிகாச காலத்திலிருந்து காதலின் காதலியோட பாட்டெல்லாம் பாரு, எல்லாம் இருட்டினதுக்கு அப்புறம் தான் இருக்கும். நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு கொடுக்க எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கும். நீ கேள்வினா நான் பதில். நான் பசினா நீங்க சாப்பாடா? நோ நோ, அத நான் சொல்லணும். நான் பசினா நீ சாப்பாடு. இப்ப நீ பக்கத்துல இல்லையே. ஏன்? உன் வெக்கத்தை பார்க்க படம் எடுக்க, கொஞ்சம் நீயே எடுத்துற. வெக்கம் வெக்கம் போயாச்சே. வரும்போது நீ எடுத்துரு ப்ளீஸ். வரும்போது அது தெரியாம வந்தாதான் வெக்கம். தெரியாம வருதா வெக்கம்?
உங்களுக்கு தெரியாது பாரு. இப்ப எங்க இருக்க? என் வீட்டுல. ஏய், உங்க வீட்டுல எங்க? என்னோட பெட்ரூம்ல. பெட்ரூம்ல எங்க? பெட் மேல. நல்ல இடம். நீ மட்டும் படுத்திருக்கியா? ஆமா. அம்மா ஜீவா, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? சீ, என்ன நீ இதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? இதுக்கு தானா? எதுக்கு? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. இல்ல, உண்மையிலே தெரியல. ஓ, வாயால சொல்ல. இது பாரு, இப்படி எல்லாம் பேசினா நான் போனை கட் பண்ணிடுவேன். ஏய், I love you. I love you too much. சரி, அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. இப்ப என்ன? அடி பாவி, நான் சீரியஸா சொல்றேன் I love you ன்னு. நீயும் I love you too much ன்னு சொல்லாம இப்ப அதுக்கு என்னன்ற? சரி, இப்ப எவ்வளவு நேரம் தான் பேச போற? எவ்வளவு நேரம் பேசினாலும் என்ன பேசுனீங்கன்னு லவ்வர்ஸ் ரெண்டு பேர்ல யார்கிட்ட கேட்டாலும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. லவ் இஸ் லைக் தட். ஓகே, உனக்கு பிடிக்கலனா நான் பேசல. கட் பண்ணிட்டானே. இப்பதான் ஆரம்பம், முடிவு. ஒருவேளை கோவம் வந்துருச்சோ, இல்ல நான் தான் ஏதாவது தப்பா கேட்டேனோ? உனக்கு மட்டும் தான் அண்ணனா, மத்தவனுக்குலாம் என்ன தம்பியாடா? அண்ணே, மன்னிச்சிடுங்கண்ணே, நீங்க வர்றது எனக்கு தெரியாதுண்ணே. இல்லைனா அண்ணனை பத்தி விலாவிரியா சொல்லி பெரிய ஏற்பாடே பண்ணிருப்பேனே. தப்பு நடந்து போச்சுண்ணே. நான் வருவேன் உனக்கு தெரியாதாடா? நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் எனக்கே தெரியாது, உனக்கு எப்பறா தெரியும். ஆனா வர வேண்டிய நேரத்துல நான் கரெக்டா வருவேன். சரி, பேர் என்ன? சிதம்பரம். ஊர் பேரை கேட்கலடா. உன் பேர் என்ன? ஊர் பேர் தானா? ஊர் பேர் தானே என் பேரும். ஊர் எந்த ஊர்? சிதம்பரம் பக்கத்தில் போனகிரிண்ணே. ஏய், அண்ணனுக்கு சலாம் போடுறா. அண்ணே வணக்கண்ணே. அண்ணே என்னென்ன சலாம் போட்டாலும் அடிக்கிறீங்க? அவர் வாயால் பேச மாட்டார், எல்லாம் கைதான். தலைவா, இவனை விட்டுடு.
அங்க இருக்கிறான் பத்தியா, அவன் ரொம்ப உஷாரானவன்.